ஹலோ வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சோயா சங்ஸ் கோலா உருண்டை சோயா சங்ஸ் கோலா உருண்டை செய்கிறதுக்கு ரெண்டு கப் சோயா சங்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் இஞ்சி பூண்டு நாலு துண்டு இஞ்சி நாலு பெரிய பல் பூண்டு எடுத்துகிட்ருக்கேன் நாலஞ்சு துண்டு தேங்காய் எடுத்து வச்சுட்ருக்கேன் அதாவது இது ஒரு கால் மூடி இருக்கும் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் பட்டை லவங்கம் கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்ருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம் வதக்கிறதுக்கு தான் பொட்டுக்கல்லில் நாலு டேபிள் ஸ்பூன் அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுட்ருக்கேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துகிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா ஊற்றிட்டு நம்ம பாயில் பண்ண வைக்கணும் தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் சோயா சங்ஸை போட்டு அஞ்சு நிமிஷம் விடணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை பாயில் பண்ணிக்கலாம் தண்ணி பாயில் ஆகிற சமயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சோயா சங்ஸை உள்ளே போட போகிறோம் இது அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே இருக்கணும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஊறிடும் நல்லா இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் விட்டுடலாம் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நம்ம இதை புளிஞ்சு எடுக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு நல்லா நம்ம கையில் வச்சு புளிஞ்சு எடுக்கணும் இதில் சுத்தமாக தண்ணி இருக்கவே கூடாது ஏன்னா நம்ம உருண்டை பிடிக்கும்போது வந்து லூஸ் ஆகிட்டு உதுந்துடும் அதனால நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்குவோம் பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்ருக்க மசாலாலாம் ஒரு வாட்டி வ வறுத்தரலாம் சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற மசாலா ஐட்டம் எல்லாமே அரைக்க தான் போகிறோம் இதை நம்ம வறுத்துட்டு அரைக்கும்போது நல்லா இருக்கும் ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிட்ருக்க இஞ்சியும் பூண்டையும் இதில் ஆட் பண்ணி அதையும் வத வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இருக்க வெங்காயத்தையும் போட்டு அதையும் வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எடுத்து வச்சிட்டு இல்லையா அதையும் சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம் பொட்டுக்கல்ல கேஷ்யூ நட் எடுத்து வச்சிருக்கோம் பொட்டுக்கல்ல முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுட்டு எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டு வதக்கிட்டு அரைக்க போகிறோம் இப்போ கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் இப்போது மஞ்சள் தூள் மிளகா பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் இது வெறும் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டு தேவையான அளவு கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம கசக்கசா வச்சுருந்தோம் இல்லையா அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கசகசாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூலானதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணணும் ஸோ இது ஆரட்டும் இதுக்கு நடுவில் நம்ம எடுத்து வச்சு புளிஞ்சு வச்சுட்டுருக்க சோயாவை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே அது ஆரட்டும் அதை அடுத்து அரைச்சிக்கலாம் ஸோ சோயாவை வந்து நம்ம பல்ஸ் மோட்டில் போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பின் பண்ணிவிட்டு அப்புறமா அரைங்க இதே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம நான்வெஜ்ஜில் செய்வாங்க இல்லையா கோலா உருண்டை அதே மாதிரி வந்து நம்ம இதில் சோயா சாங்ஸில் செய்கிறோம் வெஜிடேரியன்ஸ்க்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிட்ருக்கத ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே ஜாரில் நம்ம வறுத்து வச்சுட்டுருக்க எல்லா ஐட்டமும் சேர்த்து அதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிக்கலாம் ரொம்ப ந அப்படியே திப்பி திப்பியாகவும் இல்லாமல் கரெக்டான இடத்துல அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதையும் நம்ம அதே பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இதில் உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொறிக்கணும் ஸோ இப்போ நம்ம நல்லா கையிலையே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக போட்டு உருட்டி எடுத்துக்கலாம் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் சேர்த்து கூட பண்ணலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சிட்ருக்க அந்த சோயா சங்க்ஸ் உருண்டை எல்லாம் எடுத்து இதான் எண்ணெயில் ஆட் பண்ணி பொறிச்சு எடுக்க போகிறோம் ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இதில் போடுங்க உங்களுக்கு பயமாக இருந்தால் கட கரண்டியில் கூட எல்லாத்தையும் வச்சுட்டு ஆட் பண்ணலாம் ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் நம்ம நல்லா ஃபுல்லாக ஹையில் வச்சு எண்ணெய் பாயில் ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சிடலாம் இல்லாட்டி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வெந்திருக்காது ஸோ வந்து இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை பண்ண போகிறோம் இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலரு மா மாறிடுச்சு ஸோ நம்மளோட சோயா சங்ஸ் கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில் கூட நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் கையில் பற்றுன்னு பயமாக இருந்தால் எண்ணெயில் இந்த மாதிரி போடலாம் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கரண்டியில் வச்சு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சோயா சங்ஸ் கோலா உருண்டை வெஜ் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை நான் வந்துட்டு எக்லெஸ் மயோனைஸ் வச்சு சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் எந்த மயோனைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மயோனைஸ் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சும்மா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இதுக்கு வந்து மயோனைஸும் அதுக்கப்புறம் சாஸும் வந்து வச்சு சர்வ் பண்ண போகிறேன் டொமேட்டோ சாஸு நம்மளோட சோயா சங்ஸ் கோலா உருண்டை ரொம்ப ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமுக்குங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி